மாங்காய் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஆயில், தேவையான தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம் பக்கமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். மீன் கழுவி மீன் பண்ணி வச்சாச்சு. வடிகட்டி எண்ணெய் கூடனா எண்ணெயும் போட்டுக்கணும். எண்ணெய் நல்லா பொருந்தனும், வெங்காயம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா பொன்னிறமாக வதக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி குழம்பு உப்பும் சேர்த்துக்கிட்டேன். மசாலா போட்டுக்கலாம். மஞ்சள்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். மீன் குழம்பு மல்லித்தூள் கம்மியாக சேர்க்கணும். இதெல்லாம் வீட்லேயே இருக்கு மசாலா. மிளகாய்த்தூளும் காரம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ காரம் சாப்பிடணும் அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கணும். நாங்களும் நல்லா காரம் சாப்பிடுவோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கிட்டேன். மசாலாலாம் எண்ணெயிலே வதங்கினேன். பச்சாவதெல்லாம் போக எண்ணெய் விட்டு வந்து ஃபுல் மடங்கு நம்ம மட்டும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி கரைச்சிட்டு தான் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ஒரு பொதியிலே இறக்கி வச்சிருந்தோம். இல்லை மீன் கரைஞ்சிரும். நல்லா கொதிக்குது. மீன் நல்லா வெந்திருக்கு. பார்த்தாலே தெரியும் மீன் நல்லா வெந்திருக்கு. மீன் கரையவே இல்லை அப்படி இருக்குது. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேணும்.